இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? செவன் ஸ்டுடியோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல தலைவர் நடிக்கிறாருன்னு உண்மையா எப்படி ப்ரோ? அது தெரியல, நான் பார்த்தேன், கேட்கல. நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும் அடிச்சா? தெரியல ப்ரோ, தலைவர் ஸ்டைலா நினைச்சா நல்லா இருக்கும். மாரி செல்வராஜ் நியூஸ்ல எனக்கு வேட்டையன்னே அவ்வளவா செட் ஆகல ப்ரோ. வேட்டையனோட அந்த வீடியோவே இப்படி பாக்கலாம் எப்படின்னு. சம ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. செவன் ஸ்கிரீன் தெரியல ப்ரோ, அவர் விஜய் ஃபேன் ஆச்சு. கலெக்ஷன்லாம் கம்மியா சொல்லுவாரா நினைச்சு. ப்ரோ ரத்தினகுமார் போனார்ல, அது எதனால ப்ரோ? லோகேஷ் ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் ஒர்க்ல போனாரா? 171 ப்ரோ. ஆமா, அவரு தனியா டைரக்ட் பண்றாருல்ல, அந்த பிரச்சனை ஒர்க்ல போறாரு. தெலுங்கு படம் நிறைய லொகேஷன்ஸ்ல புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் படம் ஒண்ணுமே ஒரு சின்ன கம்மியான தியேட்டர்ஸ்ல தான் இருக்கு. இப்போ என் வீட்டு பக்கம்லாம் தமிழ் படம் நிறையா வரும், ஆனால் இன்னும் ஓப்பனே பண்ணல புக்கிங்ஸ் எதுவுமே. கண்டென்ட்டுக்காக இந்த ரெண்டு படமா? அயலானும்? ஆமாம் ஆமாம், அயலானு கேப்டன் தான். அயலான் இன்னும் இங்கேயே ஆகல ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. ஏன்னா குண்டூர்காரம் ஹனுமான் ரெண்டுமே வீட்டு பக்கத்துலேயே வருது, ஆனால் தமிழ் படம் ஒன்றுமே ஓப்பனே பண்ணல. அது தெரியல ப்ரோ, நான் ரெண்டு டீமோடையும் நம்ம பெரிய அட்ராக்ஷன் இல்லை. கேட்குறேன், நான் வேணா இது வேணே கேட்குறேன். கேப்டன் மில்லர் வேணும், நம்ம லைக்காக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, வரும்போது தான் கேட்குறேன். ஓகே ப்ரோ, அது ஏன் இதுவுமே அங்கே இருக்க மாட்டேன் ஓகே. இந்தியா தவிர இது ஓவர்சீஸ் மட்டும் ஐமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. கேப்டன் மில்லரா? ஆமாம். தெரியலையே, சொல்லியிருக்காங்க ஐமேக்ஸ் என்னால் ஓப்பன் பண்ணியிருக்கணும் இல்லை. கண்டென்ட் டெலிவரி அதனாலயா இல்லை? இதுக்குள்ளே ரெண்டு படத்துக்குள்ளே போகல. ஓகே, வேணா கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. உங்களுக்கு எது இப்போ எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு படத்தில்? ரெண்டு படத்தையும் ஃபஸ்ட் நாளே பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஓபனிங் வந்து கேப்டன் மில்லரா இருக்கு. டே 1 ப்ரோ, டயலாக் ரிலீஸ் கன்ஃபார்மா? இதுங்க ரிலீஸ் கன்ஃபார்மா? ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டமா? இது கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். செட்டில்மென்ட் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரிலாம் வரலாம், பட் அது சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆலம்படம் அப்படிதான் கடைசி வரலையும் வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வராமலே போயிருச்சு. இல்ல அது வேற, இது வேற இல்ல. கேக்குதா ப்ரோ? அது வேற இது வேற, ஆலம்பனம் வேற ஐலாண்ட் வேற. இதுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. ஆலம்பனம் அப்படி கிடையாது, அவ்வளவுதானே ப்ரோ? வராத துருவ நட்சத்திரம் மாதிரி வருவோம் வருவோம். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட்டை வச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ, அது கேப்டன் மில்லர் நல்லா இருக்கு. சினிமா கட்ஸ் ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. சேஃப் தானே ப்ரோ? மழை ரொம்ப பெய்யுதா? அப்படிலாம் இல்ல, மழையா பெய்யுது அவ்வளவுதான். மொட்டத்தனமான மழை பெய்யல, ஈஸியில பெய்யும். அந்த மாதிரி மழை பெய்யுது. அவங்க நினைக்கிறேன் கேக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ
ஹாய் ப்ரோ. ஹலோ ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கேக்குது, கேங்க சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, என்னதான் அந்த பொங்கல் தீபாவளி டைம்ல சிவகார்த்திகேயன் அந்த தனுஷ் படம் வந்தாலும் அஜித் விஜய் அந்த அந்த படத்துக்குள்ள ஒரு என்ன சொல்றது செலிப்ரேஷன் அது மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அது ஏன் அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஃபெஸ்டிவல் டைம் போன தீபாவளிக்கும் வரல, இந்த பொங்கலுக்கும் வரல, பட் என்னதான் இவங்க படமா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இது ஃபீல் இருக்க மாட்டது அந்த செலிப்ரேஷன் மூடு தீபாவளினா படம் அந்த ஒரு இது. உங்களுக்கு எப்படி ப்ரோ? இதை சொல்லிருக்கேங்க, எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லீவ் டேட்ல வந்து சின்ன படம் வந்தா ஓடிடும் ஓடிடும்னா, அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு வந்து பெரிய ஹீரோ படம் வந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். இது இப்போ வரல, அவங்க படம் எதுவும் வரல, அவங்க அவங்க படம் எதுவும் வரல, இல்ல தெரியல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியல. அதான் இவங்க ஏன் மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த செலிப்ரேஷன் வந்து இப்பதான் பஸ் எடுத்து போறதோட தான் வருது. சோ அந்த டைம் வந்து ரெடி ஆகுது, ரெடி ஆகுது. அல்ல மிஸ் பண்றாங்க, இப்ப விஜய் படம் ரெடி ஆகல, மிஸ் பண்ணுங்க, ரெடி ஆகலங்க. விஜய் படம் ரெடி ஆகல, அஜித் படம் ரெடி ஆகல, சூர்யா படம் ரெடி ஆகல, ரஜினி படம் ரெடி ஆகல, இப்படிதான். லால் படம் தான் ரெடியா இருந்துச்சு ப்ரோ. என்ன படம்? லால் சலாம் ப்ரோ, ரஜினி படம் சொன்னீங்களே, லால் சலாம் ரெடியா இருந்துச்சு. அது கெஸ்ட் ரோல் தானங்க, அது அது ஒன்னா ஃபுல் பிளஸ் ரஜினி படம் கெஸ்ட் ரோல் பண்ணுங்க, கெஸ்ட் ரோல் தான். கச்சேப்பா விஜய் சேதுபதி ஸ்பீச் பார்த்தீங்க அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் சொல்றாங்க உண்மையா? எனது புரியல. இல்ல தலைவர் 171 வந்து மாரி செல்வராஜ் சொல்றாங்க ரஜினியோட அடுத்த படம். அது பேச்சுவார்த்தையில இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, கன்ஃபார்ம் ஆகல. ஆனா செவன் ஸ்கிரீன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? தெரியுமே இல்ல, எல்லாமே பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, இது கன்ஃபார்ம் ஆகல. கார்த்தி ப்ரோ ஏகே செக்ஷன் 3 ஆர்டர் பண்றாரா? அதே சொல்றீங்க திருப்பி. சில விஷயங்கள்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தபடியே சொல்றாங்க, அது கேக்குறேன்.
நியூஸ் அப்படிதாங்க சொல்லுவாங்க எல்லாருமே. நாளைக்கு அப்புறம் இந்த எல்ஐசி மூவி டைட்டில் இஷ்யூ சொன்னாங்களே அது என்ன? ஆமாம், நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க எல்ஐசியில இருந்து. அந்த படத்தோட டைட்டிலே எல்ஐசி கிடையாது, லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். அது உங்க ரிப்ளை அனுப்புவாங்க, அந்த படத்தோட டைட்டில் அது கிடையாதுங்க, அது கிடையாதுங்க. எல்ஐசின்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க எல்ஐசி டைட்டிலே கிடையாதுல்ல, அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த கோட்டுன்னு ஒருத்தர் டைட்டில் வந்து என்ட்ருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணார்ல, அப்போ கோட்டுன்னு டைட்டிலே கிடையாதுங்க, இது வந்து கிரேட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி அவங்க போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அதை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. அது யூஸ்வலாக இருக்கிறது தான். டைட்டில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை இல்லை, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க பார்ப்போம். ஆனால் விஜயோட அடுத்த படம் கார்த்திக் சூப்பராஜ் தான் கன்ஃபார்ம் தானோ? அடுத்த படம் அவங்க கமிட்டே பண்ணலையே ஏதோ இல்ல, அது நிறைய பேர் சொல்றாங்க நெல்சன் இல்லைன்னா கார்த்திக் சூப்பராஜ் தான் இருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம்டு அதெல்லாம் கிடையாது. காச்சி ப்ரோ, இன்னைக்கு விஜய் சேதுபதி பிரஸ் மீட் பாத்தீங்களா? மேரி கிறிஸ்மஸ் பாக்கல. என்ன சொன்னாரு? ஒருத்தர் வந்து ஹிந்தி, நம்ம தமிழ்நாடு அரசே வந்து ஹிந்தி எதிர்ப்போம் வந்ததுதான் இருக்கு, நீங்க என்னன்னா ஹிந்தியில போய் படம் பண்றீங்கன்றதுக்கு யாரும் வந்து இங்க வந்து ஹிந்திய படிக்க வேணாம்னு சொல்லல, ஹிந்திய வந்து திணிக்காதீங்கதான் சொல்றாங்கன்ட்டு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அதான் பாத்தீங்களா? நான் பாக்கல, அப்படி சொல்லியிருந்தா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த போராட்டமே எப்படி வந்துச்சுன்னா, இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், அதான் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் வந்துச்சு. இந்தி இம்போஷன் அப்படிதான் சொன்னாங்க, ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி எதிர்ப்புன்னு மாத்திட்டீங்க, அந்த வார்த்தையை விட்டுட்டு ஹிந்தி எதிர்ப்புன்னு மாத்திட்டீங்க. நீங்க இப்ப இந்த சோசியல் மீடியால இருக்கவங்க, இப்ப இருக்க திமுக, இந்த திமுக இவங்கெல்லாம் மாத்திட்டாங்களே தவிர, இந்தி திணிக்கிறது தான் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அது பண்ணது யாரு? காங்கிரஸ், அது கூட கூட்டணி தான் இப்ப உட்காந்துருக்காங்க திமுக. இவங்க தான் பேசுறாங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு. ஸோ இந்தி யாருமே எதிர்க்கவே முடியாதுங்க, எந்த லாங்குவேஜும் யாரும் எதிர்க்க முடியாது. இந்தி திணிப்பு தான் எதிர்ப்பு, அதுதான் அப்படி தான். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் ஆரம்பித்தாங்க அன்னைக்கு காங்கிரஸ்டா. இங்கே காங்கிரஸ் ஒரே கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் இப்போ எப்படிங்க ஒரு லாங்குவேஜ் எதிர்க்க முடியும்? கார்த்தி ப்ரோ, இந்தி எதிர்ப்புன்னு இவங்க சொல்றேன், நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். ஆக்சுவலாக சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பாம்பே பேஸ்டு கம்பெனி. ஆக்சுவலாக நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், பேசி பேசி ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அவங்க டெல்லி அங்கே பிரான்ச் எல்லாம் போட உள்ள அவங்க வந்து என்னை இங்கிருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஈஸியாக இருந்தது எனக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட் தானே தவிர, அதை வந்து இவங்க இதாக எடுத்துக்கூடாது. என்ன அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நல்லா நான் நல்லா ஹிந்தி பேசுவேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஒரு 4-5 இடத்துல ஒர்க் பண்ணேன். தமிழ்நாட்டை தாண்டி ஒர்க் பண்ணால் ஹிந்தி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும், ஈஸியாகவும் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் போனாலும் சரி, பேங்க்கில் போனாலும் சரி, ஹிந்தி தெரிஞ்சா மேனேஜ் பண்ணிடலாம் அங்கெல்லாம். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதுதான். கார்த்திக் ஜி அவ்வளோ பீக்ல இருந்தாரு, இப்போ ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் கூட அவருக்கு மேரி கிறிஸ்மஸ் கிடைக்கல. இவர் ஒன்லி ஏஜஸ் மட்டும்தான் டிக்கெட். அது டப்பிங் படம் இல்லை, டப்பிங் படமா தான் வருது. ஆனால் டப்பிங் படத்துக்கு என்ன வருத்தம், அதான் வரும். அவர் நடிச்சிருந்தா கூடமே அந்த டப்பிங் படம் தான் பார்ப்பாங்க. ஹலோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இந்த பிஎன்சியில ப்ரோ இப்போ ரஜினி கமல்ல அவங்க எந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு பிஎன்சியில நான் ரொம்ப ஒரு 10th 12th படிக்கிறப்பெல்லாம் விஜய், எங்கள் ஊரே விஜயாந்த ரசிகர் தான். எங்கள் ஊர்னா ஒரு 500 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கல, அந்த ஊரே விஜயாந்த ரசிகர் தான்.
அப்படி இருக்கோம்ல, அங்க டிஎன்சில வந்து விஜயகாந்தும் ரஜினிக்கும் தான் காம்படிஷன் அதிகமா இருந்தது, ஏல மட்டும்தான் ரஜினி கமலுக்கு. ஸோ அப்படி இருக்கோம்ல, இவங்க ரஜினி கமல்னு எப்படி இவங்க செக்ரிகேட் பண்ணாங்க, அது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக ரஜினி விஜயகாந்த் தான் வந்திருக்கணும், ஸோ ரஜினி கமல் இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதான் அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமா? அது எப்படின்னா, அவங்க கொடுக்குற ஹிட் ரேஷியோ இன்னைக்கு யாரு வந்து லைம்லைட்ல இருக்காங்க அதை பொறுத்து தான் இருக்கும். அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ராமராஜன் படம் தான் அதிகமாக ஓடி இருக்கும். ராமராஜன் ஓடி இருக்கும், பிரபு ஓடி இருக்கும், கார்த்தி ஓடி இருக்கும், இதெல்லாம் ஓகே அந்த மாதிரி இருக்கும். பட் லாங் ஸ்டாண்டிங் யார் நிக்கிறவங்களும் அந்த மாதிரி தானே இருக்கும். அதுதாங்க பேரா நினைச்சு நிக்கிறது எப்படிதான் கணிக்கும். அதான் தியாகராஜன், தியாகராஜ பாகவதர் நடிக்கும் போது நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, பட் அவர் பேர் தான் நிக்கிது. எம்ஜிஆர் நடிக்கும் போது, சிவாஜி நடிக்கும் போது எவ்வளவு பேர் முத்துராமன் நடிச்சாரு. சொல்ல வரல, எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, அந்த 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 கிராமங்கள் எல்லா சைடுமே விஜயகாந்துக்கு தான் மன்றங்கள், ரஜினிக்கு தான், கமலுக்கு கிடையாது. கமல் படம் ஓடவும் ஓடாது அங்க. நான் சொல்றது இந்த ஊரே ஊரே அதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இருந்தது. இல்ல இல்ல அப்படி இல்ல, மன்றங்கள் வச்சுக்கிட்டுலாம் ஃபேனை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இவ்வளவு மன்றம் இருக்கு, இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லப்ப அப்படிலாம் கனெக்டே பண்ண முடியாது. யார் படம் ஓடுதோ அவங்க வந்து, அவங்க படம் தான், அவங்க தான் பெரிய ஆள் தான், அப்படிதான் எல்லா கலாடத்துக்கும் இருந்தது. ஆமாங்க, விஜயகாந்த் எங்க இருந்தாரு? கமல் படம் வந்து தசா வரும்போது, சுருவம் வரும்போது விஜயகாந்த் எங்க இருந்தாரு? அதுக்கு முன்னாடியுமே எங்க, அதுக்கு முன்னாடியே எடுத்து பாருங்க. நான் சொல்றது தவசி வரைக்கும் சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து ஓகே. நீங்க சொல்றது ஓகே, நான் சொல்றது அந்த காலகட்டத்திலுமே சொல்றேன், அந்த கேப்டன் பிரபாகரன், அந்த மாநகர காவல், புலன் விசாரணை, அந்த டைம்லாம் கமல ரஜினியை விட தாண்டி போய் போயிருப்பாரு அவரு. அப்படி அப்படி சொல்றேன். அதங்க ஒரு சில படத்துல அது நடக்கும், நடந்திருக்கு. விஜயகாந்துக்கான மார்க்கெட் இருந்திருக்கு, அதை வந்து நீங்க திரும்ப திரும்ப சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக்ங்க, அவ்வளோதான். திரும்ப திரும்ப அதாவது மென்மேலும் புகையில் அடையாவிட்டால் பெற்ற புகையிலும் மங்கி போவோம், அந்த மாதிரி தான். அது வந்து அவர் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ சூர்யா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அயலன் அயன் ஆதவன் வாரண மாதிரிலாம் வரும்போது, சூர்யா வந்து விஜய் அஜித்தோட பீக், சிங்கம் வரும்போதுலாம் வந்து எல்லா இவங்க ரெண்டு பேர்த்த விட அதிகம், அவரோட மார்க்கெட் தெலுங்குலேயும் அதிகம், தமிழ்லேயும். பட் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னு இன்னைக்கு இருப்பாரு. இன்னைக்கு வந்து கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். நாளைக்கு அவர் வரலாம், கமலஹாசன் ஒரு படம் வந்து திரும்ப தூக்கிடுச்சுல, அவர் திரும்ப வந்து லீக்ல பெரிய நம்பர் டாப் 5ல நினைக்கிறேன். ரமணா அதுக்கு முன்னாடியுமே வந்து தர்பு விருதுகிரி, அவர் கஷ்டம் கடைசியாக நடிச்ச படம் நான் சொல்ற மாதிரி அரசியலுக்கு வரப்ப விருதுகிரி, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிச்ச படம் நீங்க ரிலீஸ் ஆனது. நிறைய நடிச்சாருங்க அவரு, தர்மபுரி நடிச்சாரு, கச்சேந்திரலாம் அதுக்கப்புறம் வந்த படம் தான் நினைக்கிறேன். ரொம்ப
என்னாச்சு சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல சும்மா கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கா அப்படின்னு. அப்போ பேர் ஆரம் ஒரு சில படங்கள் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ, மற்றபடி அந்த டெக்னிக்கலாக என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கத்தி ப்ரோ யாராவது ஒரு ஆக்டருக்கு பிஆர்ஓ ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரோ, பெட்டரா இருக்கும். சார் நானா? ஆமா ப்ரோ. யா அப்புறம் அடுத்து நீங்க மேல போக வேணாமா? இப்ப இப்படியே இதுலயே இருந்துறீங்கன்னா ஏன் ப்ரோ கஷ்டம் இருக்கீங்களா? என்ன ஈஸி தானே உங்களுக்குலாம்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, என்னமா அது டார்கெட்டிங் கிடையாது. இல்ல ப்ரோ ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு செட் பண்ணிப்போங்க ப்ரோ, அதோடதான் நல்லா இருக்கும். இப்போ யாருக்காவது நல்லா பிஆர்ஓ பார்த்துட்டு இருக்கானா, பிஆர் பார்த்துட்டு இருக்கானா? நானும் இல்ல 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 நான் சொல்றது நெக்ஸ்ட் லெவல் சொல்றேன், நெக்ஸ்ட் லெவல் சொல்றேன். நீங்க ஒரே எதுக்காக சொல்ல வரீங்க, எதுக்காக சொல்ல வரீங்க? இல்ல நீங்க இந்த ஒர்க்ல நல்லா பண்றீங்க இல்ல, அதனால சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பிஆர்ஓ போனா இன்னும் பெட்டரா இருக்கும். என்ன என்ன பார்த்துட்டேன் அப்படி? இல்லங்க இந்த ப்ரமோஷன் அந்த இது இல்ல, நாலேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கு. சோ இன்னும் டெவலப் பண்ணா இன்னும் நெக்ஸ்ட் இதுக்கு போலாமே, அதுக்கு சொல்றேன். இந்த படம் நல்ல ஐடியாலாம் வச்சிருக்கீங்கல்ல, ஓடும் ஓடாது அந்த கணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். அதெல்லாம் படம் பார்த்துட்டு ஆயிரம் பேர் சொல்லலாம், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே ப்ரோ கதை கேட்டு சொல்ல முடியாது உங்களால? இப்போ ஒரு கதை கேட்குறீங்கன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு அந்த சொல்ல முடியாது ப்ரோ, கஷ்டம்ங்கிறீங்களா? ஆமாங்க ரொம்ப கஷ்டம் தான். கதை கேக்குறப்ப நல்லா இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறது ப்ராப்ளம் வந்துன்னு சொல்ல வரீங்க, அது மாதிரி எனக்கு இஷ்யூ ஆகும்ல? நிறைய இருக்கு ப்ரோ. என்ன குப்பி சொல்லுங்க ப்ரோ. ஹலோ என்ன குப்பி என்ன ப்ரோ இது 72-7 கிரீன்ஸ்ல மூவ் பண்ற மாதிரி பண்றேன்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு, உண்மையா? அதெல்லாம் தெரியல எனக்கு, நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவன் நாளைக்கு கேட்டு சொல்றேன் அவர்கிட்ட. ஓகே ஓகே ப்ரோ. அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு மாறி செல்வரஜன் சொன்னாங்களே கூட, இதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன ப்ரோ மாரி செல்வராஜ் ரஜினி வச்சு ஒண்ணும் மாரி செல்வராஜ் ஸ்டாலின் வச்சு ஹிட் கொடுத்தாருங்க ப்ரோ? ஹிட்டுக்கா இல்ல ப்ரோ, நான் சொல்றது எப்படி சொல்றது, ஒண்ணு ரஜினிக்கா காம்ப்ரமைஸ் பண்ணோம் இல்லையா, ரஜினி வந்து அவர் டோன்ல அடிக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் நல்லா இருக்கும். அது தெரியல என்ன மாதிரி கதை அப்படின்னு தெரியல, இப்போ அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கானான்னு தெரியல, கேட்டு சொல்லுவாங்க. பட் செவன் ஸ்கிரீன்ல வந்தா உங்க ப்ரொமோஷன்லாம் கரெக்டா பிளான்னா படம் இருப்பாங்க, டேட் போடுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாருமே போன வருஷம் சொல்லும் போதெல்லாம் வந்து சும்மா வந்து சொம்படிக்கலாம் அது பேசுனீங்க. இப்போ எந்த படங்க இந்த வருஷம் எந்த ஒரு படம் டேட் போட்டு ரிலீஸ் பண்றாங்களா? அந்த லோகேஷ் கனகராஜா குறைய பேசிட்டு இருந்தாரு, டேட் எல்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை. ஏதோ ஒரு படம் டேட் தெரியுதா உங்களுக்கு இந்த இந்த டேட்ல வரப்போகுதுன்னு? லியோ அந்த டேட்டை எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் யோசிச்சு பாருங்க, 5 நாள் லீவ் ப்ராப்பரா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண, எந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த படம் பிசினஸ் முடிச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்களே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்கு, ஐமேக்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஐமேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அது வந்து அவங்க பண்ணுவாங்க, எந்த படம் பண்றீங்க, எந்த இல்ல எந்த படம் வந்தாலும் பண்ணுவாங்க, ரஜினி படம் வந்தாலும் அவர் பண்ணுவார். அது வருமானு தெரியல, என்ன பண்ணுவார் அது வந்து அவர் சொல்ற சப்ப காரணம். அதுக்கு பதில் எப்பயே சொல்லியாச்சு, இந்த கதை எப்ப எழுதின கதை, 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி சூர்யா சொன்ன கதை, 6 மாசம் வந்து சோசியல் மீடியா விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் போய் எழுதின கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ரீமேக்கு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கு, அப்புறம் செகண்ட் ஆஃப்ல எப்பதான் இன்னொரு 6 மாசம் கொடுத்தா மட்டும் சரி ஓகே. நானே கேட்கிறேன் ஒரு படைசா ஒரு 10 நிமிஷம் சரியில்லை, 15 நிமிஷம் செகண்ட் ஆஃபே டோட்டலாவே திரும்ப திரும்ப பேசினா நம்ம டிகிரேட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து டைமுக்கும் நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அந்த மேக்கிங் சரியில்ல, சிஜி எனக்கு சரியா வரல, அதனால எனக்கு டைம் கிடைக்கலன்னு பேசினா ஓகே. கதைன்றத முன்னாடி எழுதிட்டு போறது தானேங்க ஒரு படத்துக்கு.
ஒரு படத்துக்கு கதை வந்து முன்னாடி எழுதி தானே ஷூட் பண்ண போறோம், மேக்கிங்ல தாங்க பிரச்சனை டைமுக்கு. இப்போ இந்த மாதிரி நான் ஃபைட் எடுக்கலாம்னு நினச்சேன், இது எடுக்க முடியல அந்த டைமில் வந்து, அந்த யூ நான் போய் வந்து லண்டனில் இந்த ஃபைட் எடுக்கலாம்னு நினச்சேன், அந்த இடத்துல அதை அங்கே வந்து பர்மிஷன் கிடைக்கல, அதனால் இங்கே எடுத்துட்டோம், அங்கே எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, இங்கே கதை தாங்க பிரச்சனை. சும்மா ஃப்ளாஷ்பேக், ஃப்ளாஷ்பேக்கே பொய்யின்னு ஒரு உருட்டு உருட்டுவார், அதுக்கப்புறம் எனக்கு டைம் கொடுத்துருந்தா அப்படி பண்ணியிருப்பேன்னு உருட்டு உருட்டுவார். ஸோ அவர் உருட்டுற உருட்டலாம் சரி ஓகே, அப்படி பண்ணியிருந்தால் மட்டும் என்ன வந்திருக்கும், இந்த ரிலீஸ் டேட்லேருந்து தள்ளி வச்சுருப்பீங்க. இப்போ தீபாவளிக்கு லீவே இல்லை, தீபாவளி ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருந்திருக்கும், தீபாவளி ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் கம்மியாக இருக்கும் லீவோவில். ஓகே, அதுலேருந்து தள்ளி வச்சுருவோமா, டிசம்பருக்கு போயிருப்பீங்க, அதுலேருந்து தள்ளி வச்சுருவோமா, பொங்கலுக்கு போயிருப்பீங்க, இப்படி தானே போவோம். ஏதோ ஒரு இடத்துல தப்பாக சொல்லிட்டாரு, அதுக்காக போட்டு கிடைக்கிறீங்க. இப்போ தப்பாக சொல்றதுனா உங்கள் தப்பை தூக்கி இன்னொருத்தர் மேலே வைக்காதீங்கன்றாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டுன்றது வேறங்க, இவனால தான் நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பு இல்லை, ரொம்ப அது தப்பு தான். ஆக்சுவலா அவரு அது அது இவன் மெயின் பண்ணி சொல்லல, அவரு இவரு இந்த அவரை பிரைஸ் பண்ணி சொல்றேன் அதையுமே எங்க சொன்னாரு, ஃபைட்ல போடு இன்டர்வியூல சொன்னாரு, இவங்க எல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் படம் எடுக்கிறாங்க. ஃபைட் கிளப் எப்படி இருந்துச்சு நீங்களாம் பாத்தீங்களே, அவரும் பார்த்திருப்பாரு ஃபைட் கிளப்லாம், 2 வருஷம் எடுத்துட்டீங்க 3 வருஷம் எடுத்துட்டீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இல்ல அவர் வரத மாதிரி எதுக்கு பொடிஷன் அவனை ஒத்துக்கிட்டாரு, அது இது போய் இன்டர்வியூல உட்காந்தாரு, இன்டர்வியூல இன்டர்வியூல மைக்கு கிடைக்குது, ஆப்போசிட்ல ஒருத்த கேள்வி கேக்குறன்றது என்னத்தையா ஒண்ணு உளர விடியதா இஷ்டத்துக்கு. ப்ரோ அவரால தான ப்ரோ 600 கோடி விஜயால வாழ கரெக்ட் பண்ண முடிஞ்சு. ஆமாங்க, அதுக்கு ரிலீஸ் டேட் ஒரு பிளஸ் தானே, யாருமே இங்க குறை சொல்லலைங்க, அவர் தான் குறைய பிஸ்டார், அதுக்கு தான் பதில் கொடுக்குறோம் அவ்வளவுதான், அது யாருமே குறை சொல்லலீங்க, யாருமே சொல்லல. எடுத்துட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க ப்ரோ, அது வந்து தெரியலங்க பாப்போம். அதிகமா உண்மையே என்ன பேசுனீங்க தெரியல ப்ரோ, நிறைய பேசியிருக்கேன் ப்ரோ, அவர் எப்போ பண்ணாருன்னு தெரியல, நான் 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு ப்ரோ, இப்பெல்லாம் பார்த்துட்டு வச்சிருந்தாரு. கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட்டு, இவர் விஜயகாந்த் வந்து பொலிட்டிக்கல் கெரியர் வந்து அவருக்கு டவுன் ஆனது வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சது தானே, அது அது எதனால அவர் ஏடிஎம்கே கூட வச்சாரு, அவர் டிஎம்கே கூட ஏன் வைக்கல அந்த டைம்ல? அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் பொலிட்டிக்கல் கேரியர் வந்து டவுன் ஆனது வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூ, அவங்க அப்பயே வந்து 2011 அவர் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா வந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லா காசு கொடுத்து எல்லா எம்எல்ஏயும் வாங்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஆச்சுல்ல, அவங்க எதிராக தானே அதுக்கப்புறம் பேசினாரு, ஜெயலலிதாக்கு எதிராக தானே இருந்தாரு, அவர் சட்டசபையில எதிராக தாங்க பேசினாரு, அப்பயே வந்து அவருக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூலாம் வந்துருச்சு, நர்வஸ் வீக்னஸ்லாம் வந்துச்சு, அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் அப்பயே பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க, அந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே திருமாவளவன்லேருந்து எல்லாருமே அவர் ட்ரோல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க,
பாண்டே கூட ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாரு இப்படிலாம் வச்சுக்க அந்த ட்ரோல்லாம். ஓகே சார், ஸோ அப்போ ஹெல்த் இஷ்யூ தான் அது, ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே வரங்க இண்டிவிஜுவலோட இவங்க வெற்றி தோல்வி எல்லாமே அவங்க தனிப்பட்ட முடிவில் அவங்க எடுக்கிற முடிவு தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். இல்லை ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றாக தானே இவர் வந்தார். அவர் அவர் வந்து அந்த அலையன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கள் நல்ல கூட்டணின்னு போனது தான் வந்து ஒரு பேட் இதாக மக்களால் பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த இதுலேயும் வந்து பயங்கரமாக ட்ரோல் ஆயிடுச்சு அவர் பேசின கேம்பெயின் பண்ணுறது எல்லாமே ட்ரோல் ஆயிடுச்சு அந்த டைமில். அவர் ஆரம்ப காலத்துல இருந்து திமுக 2006 அந்த டைம்ல வந்து வரும்போதே வந்து அவரு ஒரு கல்யாண மண்டபத்தை இடிச்சு இதெல்லாம் பண்ணி அவரு திமுக மேல ஒரு உறுப்புல தான் இருந்தாரு. அப்போ வந்து கலைஞர் கூட நல்ல இதுல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது எலெக்ஷன் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு. சோ திரும்ப ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்கிறதுல என்ன இருக்கு ஒருத்தருக்கு? எப்பயுமே இங்க வந்து எதிர்ப்பு அரசியல் மட்டும்தானே ஜெயிக்கும். எதிர்ப்பு அரசியல்னா என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிரேமலதா அதிகமா காசு ஜெயலலிதா கொடுத்து வாங்கிட்டாங்க ஒய்ஃப்னாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க ஆக்சுவலா 2016 இவர் டிஎம்கேல கூட்டி வச்சிருந்தாருன்னா டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கோம். இது எப்படி சொல்ல முடியும்? நம்ம அது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணி மாறி இருக்கும். அதான் அந்த டிஎம்கே கூட்டிட்டு வச்சிருந்தாங்க. அப்ப வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு 5000-10000 ஓட்டு வாங்கின ஓட்டு, அவங்க ஜெயிச்சதே 2000-3000 ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே. இவரு கூட்டணி வந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதாவோட மாஸ்டர் மைண்ட் தான் அந்த டைம்ல. அதான் கரெக்டா அவங்க காசு காசு இது பண்ணாங்கன்ற மாதிரிதான் சொன்னாங்க. அது எல்லாமே வந்து எல்லாம் கற்பனை தான், நடந்ததுதான் பேச முடியும். நடக்காத கற்பனையா ஒண்ணு பேசவே முடியாது. அப்பயே ஒப்பீனியன் போல் எல்லாத்துலயுமே ஏடிஎம்கேக்கு பெரிய இதா இருந்துச்சு. ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தான் இருந்துச்சு. எல்லாருமே அதான் சொல்றாங்க. மக்கள் நல கூட்டணி இல்ல, ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இல்லாம விஜயகாந்த் இங்க போயிருந்தா கூட விஜயகாந்த்க்கு மைனஸா தான் இருந்திருக்கும். என்ன அவர் போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே மாறி மாறி போறாருன்னு உடனே அந்த ஓட்டெல்லாம் 5000-10000 அங்க போயிருக்கோம் போயிருந்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஓகே 5000-10000 ஓட்டும் அங்க போகும். ஓகே அங்க இருக்கும் 5000-10000 ஓட்டு இங்க வராதா? இல்ல இல்ல கூட்டணி மாறி இருக்கும் நடந்திருக்கும்ல. அப்புறம் அப்ப ஆக்டிவாவே இல்லைங்க அவரு. அவர் வந்து பேசுறது எல்லாமே அன்னைக்கு வந்து காமெடியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னொன்று 2006 திமுக வந்து மெஜாரிட்டியெல்லாம் ஜெயிக்கல. அவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் வச்சாங்க. ஆனால் 2016 ஜெயலலிதா இண்டிவிஜுவலாகவே மெஜாரிட்டியிலேயும் வச்சாங்க. நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் கம்மி அது இதுன்னு நீங்கள் வந்து இன்னொன்று சொல்லலாம். இப்பயும் அப்படி தான் இருக்குது. 2021 நீங்கள் சொல்கிறீங்களே திராவிட மாடல் அதுன்னு எவ்வளோ உருட்டு உருட்டுறாங்க. இங்கே நான் தமிழ்நாடே எங்கள் பக்கம் தான் இருக்குது. இப்பயும் அப்படி தான் இருக்குது ஓட் பர்சன்டேஜ். எடப்பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்க தானே ஆயிருக்காரு ரொம்ப. இவரும் அந்த நாலேஜ் வளர்த்துக்கிட்டாருன்னா கரெக்டா தான் பேசும், பேசினாருன்னா கரெக்டா தான் இருக்கும். ப்ரோ ஐலாண்ட் சிஎம் ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ ப்ரோ கேப்டன் மில்லர் ஐலாண்ட் ரெண்டு படமே 9 தான் இருக்கும். டே 1 ஐமேக்ஸ் வந்து கன்வெர்ட்னால கேப்டன் மில்லர் ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் டிக்கெட் சொல்லிருக்காங்க ஆனா தெரியலையே ஓபன் ஆச்சா என்னன்னு.
கார்த்திக் ப்ரோ உங்க சாய்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரோ? அது முடிவு பண்ணல கோபி. நோ ஓகே ப்ரோ, பத்தி பேக் டு பேக் டு பேக் பேக் டு பேக் ரெண்டு படத்தையும் பாத்துறோம். ஐஸ்லா மூணு படம் பார்க்கணும்ல. என்ன படம்? மிஷன் மூணு படம்லாம் பாடித்தாங்க தொடர்ந்து. மூணு ஆறு ஒன்பது மணி நேரம்லாம் கஷ்டம். ரெண்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷன் வந்து அடுத்து அஞ்சு படம் பார்க்கணும். ஐயப்பன் பாப்பாரு அப்படியா? இன்னொரு படம் அஞ்சு படம் பார்க்கணும். நான்லாம் என்ன படம்? மிஷனே, குண்டூர்காரம், மேரி கிறிஸ்மஸ். குண்டு ஓ மகேஷ் பாபு தான். மூணு படம் பார்த்த குழம்பு இருங்க. எந்த படம் நல்லா இருக்கு நல்லால பொறுமையா பாத்துக்கலாம். அடுத்த படத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் பார்ப்போம். ஊருக்கு போய் பார்ப்போம். உதயசூரன் சிம்பிள் கட்டிக்கிறாங்க ஒரு மீம் பார்த்தேன். ஏங்க அதெல்லாம் ஃப்ளைட்ல போறோம்னு கூட தெரியாதுங்க. அது கட்டி என்ன போச்சு? ட்ரோன் சாட்ல வேணா எடுத்து போட்டாதான் தெரியும். ஒன்று வேற இந்த சோசியல் மீடியா போயிட்டு முடிச்சுக்கிட்டு நீ தேவை ஒன்று பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவை தான் நடக்கிறது தான் உண்மைன்னு நினச்சிட்டுருக்காங்களா தெரியல. அப்படி பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் கலைஞர்ன்றதெல்லாம் கழிவு தன்னு பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். என்ன உதவி சூழ்நிலை கட்டி தொலைங்க. என்ன இதில் வேணாலும் கட்டி தொலைங்க. யார் பார்க்க போகிறது? பஸ் ஸ்டாண்டு எடப்பாடி எப்படி கட்டுறது எப்படி பேர் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. எப்படி என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதுங்க பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ இந்த கலைஞர் ஹண்ட்ரட்ல வந்து அவராது காரணம் திமுக ஆட்சி மேல அதிருப்தினாலதான் கூட்டம் வரலன்றீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா அது வந்து ஆர்கனைஸ் பண்ணதே தப்பு தான். ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியல அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதை சரியா ப்ரொமோட் பண்ணல ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுல வந்து டிக்கெட்டா ஃப்ரீயா ஃப்ரீ என்ட்ரியா அதையும் வந்து அவங்க யார்ட்டையுமே கரெக்டா சொல்லல. அதுக்கப்புறம் யார் யார் வராங்க இதை எதுவுமே சரியா ப்ரொமோட் பண்ணல. லொகேஷன் கூட தப்பு நினைக்கிறேன். ரேஸ் கோர்ஸ் தாண்டி அதை தாண்டி கலைஞர்ன்றதுலாம் எங்க கலைஞர் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சா? அஞ்சு வருஷம் ஆச்சு. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னொரு அஞ்சு வருஷம் இல்லை, பத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பெருசா ஆக்டிவாலாம் இல்லை. பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க யூபிஸ்லாம் வந்து ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். அவருக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணவே எப்படி இருக்கும்? ஓகே நீங்க ஒரு நேரு ஸ்டேடியில் வச்சு உங்க கட்சிக்காரங்க ஒரு 2000-3000 பேர் இறக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் 2000 பேர் ஃபேன்ஸ் இருக்கிருந்தா ஓகே. நீங்க அவ்வளவு பெரிய ஓபன் கிரவுண்ட்ல 20,000 பேரும் 25,000 பேர்லாம் வச்சு சேர்த்துனது அது ஒர்க் ஆகாதுங்க. அது பண்ண முடியாது. ஐடியாவே தப்பு. அது அது பண்ணிக்கவே கூடாது. வந்திருந்தாலுமே கூட்டம் வந்திருக்காதுங்கிறீங்களா? கண்டிப்பா வந்திருக்கா. விஜய் அஜித் ரெண்டு பேரும் வந்திருந்தாலுமே ஃபுல்லா இன்னொரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க அவ்வளவுதான் ப்ரோ. இன்னொரு 1000-2000 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்திருந்தாலுமே அதான் நடந்திருக்கும். ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்களா 3000 வந்துருப்பாங்களா அதான் நடந்திருக்கும். அதுவும் அவங்க பேசுற வரைக்கும் இருந்திருப்பாங்க, பேசினதுக்கு அப்புறம் போயிருப்பாங்க அவ்வளவுதான். அப்படிதான் வந்திருக்கும். அப்படி பார்த்தா ரஜினிக்கு ஃபேன்ஸ் இல்லையா? சூர்யாக்கு இல்லையா? ஏய் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான், அஜித் ஃபேன்ஸ் தான் இங்க இருக்காங்களா? ரஜினியோட ஃபேன்ஸோ கமல் ஃபேன்ஸோ சூர்யா ஃபேன்ஸோ இங்க இல்லையா? அப்படி கிடையாது. அது அந்த அந்த இடத்துக்கே அவங்க போக. வேற இதே ரஜினி ஆடிச்சு நடந்துச்சுன்னா ஆடியில் நடந்துச்சுன்னா நெரு ஸ்டேடியம் நடந்துச்சுன்னா 5,000 பேர் 6,000 பேர் போகிறாங்களா இல்லையா? சூர்யாவது நடந்துச்சுன்னா போவாங்களா இல்லையா? கமலது நடந்தால் போகிறாங்களா இல்லையா?
தமிஷ் கேப்டன் மில்லர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஆடியோ லான்ச் கூட்டம் வந்துச்சா இல்லையா எப்படி வந்துச்சு அது ப்ராப்பரா இந்த ஆடியோ லான்ச் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த அந்த ப்ரொமோஷன் சரியா பண்ணல ஃபர்ஸ்ட். இதுல விஜய் வந்திருந்தாலும் அஜித் வந்திருந்தாலும் இவ்வளவு க்ரௌட் எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. மிஞ்சி போன இன்னும் 1000 பேர் வந்திருப்பாங்க, இன்னும் 2000 பேர் வந்திருப்பாங்க. 2000 பேர் வந்துமே இப்ப ரஜினி வந்து அங்க போய் இன்னும் அவருக்கு ஒரு ட்ரோல் வீடியோ வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இவருக்கும் வந்திருக்கும். ஒருவேளை அஜித் வராம விஜய் வந்திருந்தா விஜய்க்கும் ஒரு ட்ரோல் வீடியோ வந்திருக்கும். பாத்தீங்களே எங்க தலை வந்திருந்தா மாசா வந்திருக்கும், பாத்தியா தளபதி போய் பக்கம் ஆகிட்டாரு அப்படின்னு தான் அவங்க போட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறீங்க, தளபதி தலையும் வராம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறீங்க. அதெல்லாம் அதுல ஒருத்தர் வந்திருந்தா அதுல அவர் மாட்டிருப்பாரு. பெருசா யார் லைக் பண்ணிக்கு வந்து 20,000 பேர் ஒரு இடத்துல 40,000 பேர் போய் பாக்குறீங்களே அவர் பாடின பாட்டை தான் பாட போறாரு, என்ன புதுசாக பாட்டு போட போறாரு அவங்க அதெல்லாம் கிடையாது. அவர் பழைய பாட்டு தில் சேரே அப்படின்னு பாடுவார், எப்போ 20 வருஷத்துக்கு முடி போட்ட பாட்டு அதுக்கு வந்து யாரும் கத்திட்டு இருப்பீங்க. அது ஏங்க விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்கு போறீங்களே ஒரு 5,000 பேர் 10,000 பேர் போறீங்களே. ஸோ அப்போ அந்த அந்த இடத்துல இது இல்லை, கூட்டம் சேர்ற இடத்துல இந்த ஈவெண்ட் இல்லை. கலைஞர் அப்படி இல்லைங்க, எங்க கலைஞர் வந்து 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு அவர் சிஎம்மா இருந்து நம்ம நாட்டில். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஏடிஎம்கே ரூல், இப்போ 3 வருஷம் ஆக போகுது, 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தார், அப்பயுமே அவர் பெரிய ஆக்டிவாலாம் இல்லை. இப்போ இருந்த இப்போ இருக்கார் சிஎம் அவர் ஸ்டாலின் தான் ஆக்டிவாக இருந்தார், அவர் தான் டெபுட்டி சிஎம்மா இருந்தார், ஆக்டிவாக இருந்தார் கிட்டத்தட்ட 13 வருஷம். பதினாலு இப்போ இன்னும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போகிற கூட்டமே பார்த்தீங்கன்னா 25-30 வயசு பசங்க தான் போகிறாங்க, அன்னைக்கெலாம் வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எடுக்கும் போதே அவங்க வந்து பிளான் பண்ணி கரெக்டாக உங்கள் கட்சிக்காரங்க ஒரு 2,000 பேர் கூப்பிட்டு ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் ஜென்ரல் அடிச்சு 5 பேர் கூப்பிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும். ஓ இவ்வளோ பெரிய ஓப்பன் கிரவுண்டில் வச்சு அதை ப்ரொமோட் பண்ணாமல் எல்லாம் பண்ணி பண்ணது சொதப்பல் தான். சோஷியல் மீடியால ஏதாவது போஸ்டர் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் ப்ரோ, எதுமே பண்ண மாதிரி தெரியல. ஏதோ இன்விடேஷன் தான் ஏதோ சர்க்குலேட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஈவென்ட் நடக்கறதே ஒரு போஸ்டர் கூட நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல ப்ரோ. அப்படி ஒரு ஈவென்ட் நடக்கறதே யாருக்கும் தெரியல, இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான், கம்ப்ளீட்டான ஃபெயிலியர் தான், ப்ரொமோஷனல் ஃபெயிலியர். அது இந்த ஈவென்ட் பண்ணனும் நினைச்சதே ஃபெயிலியர் தான் ஃபர்ஸ்ட். இது ஈவென்ட் ஆவ ஆர்கனைஸ் பண்ணது யாரு ப்ரோ? ப்ரொடியூசர் கவுன்சில் தான் பண்ணாங்க. இது சின்ன ஸ்டேடியம் ஓபன் பண்ணிருங்க ப்ரோ, ட்ரேட் சென்டர்லயோ இல்ல நேரு ஸ்டேடியத்திலயோ ஒரு 5,000 பேர் 3,000 பேர் அந்த மாதிரி காம்பாக்டா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிருந்தா அந்த மாதிரி எல்லாரையும் வர வச்சு கரெக்டா பண்ணிருக்கோம் ப்ரோ. பட் டிஎன்கே செல்வாக்கு நிறைய பண்ணி ப்ரமோஷன் வைஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செலவா இருக்காதுல ப்ரோ, கொஞ்சம் வச்சு பண்ணிருக்கலாம். ஐ மீன் டிஎம்கே ஓட பவருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன்ல பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். ஐ மீன் அவங்க பணம் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் மொக்கா வாங்குறது இப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எங்க கார்த்திக் ப்ரோ பேசாம மியூசிக் கான்செர்ட் மாதிரி வச்சிருந்து பண்ணிட்டு அது முடிச்சோன்னு கலைகிறேன் அப்படியே யூஸ்லா. இந்த ப்ரோக்ராம் இப்ப இந்த டைமிங் இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி கூட ப்ராப்பரா லிஸ்ட் போட்டிருந்தாலே கொஞ்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ யாராவது 5,000 மணி ஏதாவது இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் மேட்ச் இருந்துச்சுல நடிகர் சங்கம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துனாங்களே அதுவே ஃபெயிலியர் தான், அதுக்கே கூட்டம் வரல, அதுலேயும் ஸ்டேடியம் ஆள் இல்லை. இவங்க ப்ராப்பர் அலைஞ்சிலாம் பண்ணி அவங்க கரெக்டாக எப்படி க்ரௌடை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது.
ஏப்பன் ப்ரோ இது பாத்தீங்களா ஆப்கானிஸ்தான் டூர் ரோஹித் சர்மா பாத்தேன் ப்ரோ ட்விட்டே போட்டேன் என்ன ப்ரோ T20 வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா தானா இல்ல பாண்டியா கடைசி நிமிஷத்துல வந்து எடுத்துருவானா கேப்டன்சி யார் எடுத்தாலும் இருக்கிற இப்போதைக்கு இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியதான் ப்ரோ ரோஹித்தே இருக்கட்டும் ப்ரோ இல்ல இவனுக்கு கடைசி மினிட்ல என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல பிசிசிஐ ஏதாவது சம்மந்தம் எல்லாம் பண்ணுவானுங்க ஆனா உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ எடுத்த உடனே அடிபட்டு வந்த உடனே எல்லாம் கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்க அவன் என்ன ப்ரோ டீ அவன் இப்ப எந்த சீரீஸுமே ஆடல ப்ரோ எப்படி ப்ரோ அவனுக்கு கொடுக்க முடியும் எனக்கு லாஜிக்கே புரியல லைக் இவங்க பேசிட்டு இருக்காங்க நிறைய பேரு பட் எந்த மேட்ச் எந்த சீரீஸுமே ஆடல கடைசியா வந்த T20 சீரீஸ் எதுவுமே டைரக்டா ஐபிஎல் இருந்து கொடுத்துருவாங்களா அப்படி நினைக்கிறீங்க இப்ப ஜெயலலிதானா நான் சொல்றது அம்மா உனகம் சொல்லுவேன் கலைஞருக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஏதாவது ஒண்ணு இந்த கலர் டிவியெல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்ல விஷயம் தாங்க நிறைய வீட்டில் டிவி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்ததும் நல்லதுதான் பட் அம்மா உடங்கும் அளவுக்கு எந்த இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவும் பண்ணல நிறைய பேர் ஐடி போக்கே வந்து கலைஞர் காரணம்னு சொல்லுவாங்க தெரியல எக்ஸாக்டா ஆமா டைட்டில் பார்க்லாம் அதுதான் கொண்டு வந்தது மேம்பாலம்லாம் நிறைய நிறைய தியேட்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரோ கேப்டன் ஐமேக்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அச்சோலா கேப்டன் மார்வல் ஐமேக்ஸ்ல பார்க்கறதோட எபிக்ல பார்க்கறது நல்லா இருக்கும். அந்த வெர்ஷன் இது வந்து கன்வெர்ட்டட் வெர்ஷன் தான் கேப்டன் மார்வல். அதனால அது நல்லா இருக்காது. சோ மாலிக்கில அந்த Black இது தெரியும்ல? ஆமா கண்டிப்பா தெரியும். இங்க அதல கொடுங்க. லியோ லியோ மாதிரி தான ப்ரோ. ஆமா காசு கொடுத்து பார்க்கறது வேஸ்ட் தான். அது எபிக்கே போயிரலாம். எபிக்ல உங்களுக்கு பார் வராதா? எபிக்ல பார் வராது. பட் இங்க தமிழ்நாட்டுல வருதா ஐமேக்ஸ் கேப்டன் மில்லர் இது வரைக்கும் ஓபன் பண்ணல ப்ரோ நாளைக்கு சொல்றேன் ட்ரிப் போறேன் ஐபன் ப்ரோ சென்னைக்கு எபிக் ஸ்கிரீன் வரா சென்னைக்கு ஆமா ப்ரோ ரெண்டு வரது ஆனா இது என்னன்னு சொல்ல மாட்டேன் வருது இல்ல எவ்வளவு நாள்ல வரும் லைக் இந்த வருஷம் அந்த மாதிரி சம்மர்னாங்க தோசை சம்மர் கதை ப்ரோ பார்க்கிங் பண்ண பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் அர்ஜுன் தாஸ் சொல்லியிருந்தீங்களா அர்ஜுன் தாஸ் மேபி அந்த ட்ரை பண்ணாங்கிற மாதிரி அது எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தாஸ் வந்துருந்தால் இன்னும் ஆப்டாக இருந்திருக்குன்னு தோணுச்சு ப்ரோ நேற்று நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த கோவம் அந்த சீன்லாம் லைக் கோவப்படுற சீன்லாம் கொஞ்சம் அமௌண்ட் பெட்டராக அமௌண்ட் பண்ணியிருப்பான்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் அவர் நடிக்க வேண்டியதுதான் பேசினாங்க அதுக்கப்புறம் ரிஸ்க் எல்லாம் மாறிடுச்சு அவர் இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும் அவரையும் ஏன் மாஸ்டருக்கு அப்புறமே ஒன்றும் பெருசா கட்டப்பட வந்துச்சு அது நல்லா இருக்கும் நிறைய பேர் நல்லா இருக்குமா நான் பார்க்கல ப்ரோ நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும்
ஃபிளாஷ்பேக் போஷன் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், அப்புறம் மோசமா இருக்கும். நல்லா இருக்காது. ஃபாஸ்டாக மட்டும் தான் நல்லா இருக்கும் அதில். கார்த்தி, நானும் பார்க்கிங் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அதில் எப்படி ஹீரோ வில்லன், இப்போ வில்லன் தான் எம்எஸ் பாஸ்கரா இல்லை? எனக்கு பொறுத்த வரைக்கும் எம்எஸ் பாஸ்கரை விட ரெண்டு பேருமே என்னோட கேரக்டர் தான் ரொம்ப மோர் வில்லனிக்காக தெரிஞ்சு. இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆமாம், நான் பார்த்தேன். என்னுடைய எகெயின் ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன், என் பெர்செப்ஷனில் பார்த்தா ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் இன்னும் ரொம்ப மோர் வில்லனிக்கா தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. அது செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாறிடும். ஏன்னா இவராது எம்எஸ் பாஸ்கராது ஒரு ரெண்டு மூணு டைம்ல ஒரு அப்பாலஜெட்டிக்கா பிஹேவ் பண்ணுவாரு. இவன் வந்து அவுட் அண்ட் அவுட் அவரை பழிவாங்கிற கொஞ்சம் கூட அவன் பண்ணதுக்கு எதுக்குமே ரெக்ரெட் பண்ற மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. இல்லங்க, அப்பெல்லாம் இல்லைங்க. அவரே ஹரிஷ் கல்யாண் கேட்டு ரெண்டு மூணு சாரி கேட்பாப்ல. சொல்லும் போதும் கூட நான் தோக்க மாட்டேன், அப்பயும் ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரியே தான் பேசுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பியூரா அபாலஜெட்டிக்கா பேசுற மாதிரி. ஹரிஷ் கல்யாண் தான் பட் எப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நெகட்டிவ் ஷேட்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் பாசிட்டிவ் ஷேட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் ஷேட்ஸும் இருக்க மாதிரி லைக் சொல்லிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. சரி, ஓய் அவனுக்கு என்ன வயசு இருக்கும், அவனுக்கு இன்னும் 30 வயசு இருக்குமா, 60 வயசு, மெச்சூரிட்டி எனக்கே பொறுத்து போறன்ற குணம் இல்ல. அப்ப அவன்கிட்ட நம்ம என்ன சொல்றது, அப்படி அதுதான் அந்த கதையே அப்படிதான். இல்ல அந்த கதையிலேயே பாத்தீங்களா, அந்த டைம்ல கூட நான் என்ன சொல்ல வரேன், அந்த ரெண்டு பேத்துக்குமே நெகட்டிவ் ஷேட் இருக்கும். மோரா ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு தடவை கூட நான் பண்ணது தப்புன்ற மாதிரியே ரியலைஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காதுங்கிறேன். கடைசியா இவன் சாரின்னு பதிலுக்கு சொல்ற மாதிரியே இருக்காது. நான் தேங்க்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்பயுமே நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு நான் பார்த்த வகையில அந்த மாதிரிதான் இருந்தது. எம்எஸ் பாஸ்கராது ரெண்டு மூணு டைம்ல போய் சாரி கேட்பாரு, அவங்க ஒய்ஃபு கிட்ட ஒரு வாட்டி கேட்பாரு, ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி கேட்பாரு. என்னுடைய இதுல அந்த மாதிரி தெரிஞ்சது. அதான் ஒரு கிளியர் இதுவா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆடியன்ஸ்க்கு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் யாரு நீங்க பாக்குறீங்களோ, நீங்க யாரு நல்லவன் கிட்டவன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு விட்டாங்களான்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது அதே மாதிரி இருகப்பட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கிங்களா? ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளோவா போச்சு படம், எங்கேயுமே லேகே இல்லை பார்க்கிங்ல சுத்தமாவே. நல்லா அந்த ஒரு சஸ்பென்ஸ், சில பேர்த்துக்கு அந்த கடைசியே பண்றதுல கொஞ்சம் ஓவர் ட்ராமாட்டிக்கா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. படமா பார்க்கும்போது நமக்கு ஒரு டைம்ல கூட போர் அடிக்கவே இல்லை, ஃபோன் பார்க்கணுன்ற எண்ணமே வரல. அதே மாதிரி இருகப்பட்டமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவுட் ஆன் நைட் அவுட் ரொம்ப ஒரு மாதிரி அந்த இது, மூணு ஸ்டோரியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கதையும் நல்லா தான் இருந்தது. அந்த படம் ஓடிச்சா கார்த்தி? இருகப்பட்டு நல்லா ஓடிச்சு, நல்லா ப்ராஃபிட்டபிள்ங்களா அது? ஆமா, நல்ல ஹிட். அந்த இந்த வருஷம் வந்தது டாடா, யோதி, குட் நைட், இருக்கப்பட்டு, ஜோ, பார்க்கிங், இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வந்துச்சு இந்த வருஷம். இந்த காஞ்சனிங் கண்ணப்பன் அந்த லீக்ல சொல்லாமா ப்ரோ? காஞ்சனிங் கண்ணப்பன் அதுவும் நல்லாவே வந்துச்சு. இந்த எல்லா படங்களோட எல்லா படங்களோட போர்த்துல் போர்த்துல் ஓடிடில இருக்குங்க. நான் பார்க்கவே இல்லனோ அது பார்க்க. அது அது 6 மாசத்துக்கு கொடுத்துட்டாங்க அமேசான்ல, அதுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். இப்போ இதுல இருக்கு தெரியல. அயோத்தி, இருக்கப்பட்டு, பார்க்கிங், இந்த மாதிரி படங்கள்லாம், ஒரு ஜோ, அந்த மாதிரி படங்கள்லாம் இந்த ரெண்டுல இருந்து 3 கோடி ஷேர், அந்த மாதிரி டாடா அதிகம், 6 கோடிக்கு மேலே ஷேரு. இது பொறுத்துள்ளா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட ஷேர்.
காந்தி ப்ரோ, அந்த சந்திரமுகி 2 ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் 9 க்ரோஸ் வந்தீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன 12 கோடி வந்துச்சு டோட்டலா ஷேர் ஹிட்டா. அந்த படம் வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஓகே, பட் ஓவரால் ஜிகந்தன் டபுள் எக்ஸ் ஜாஸ்தியா இல்ல இது ஜாஸ்தி? ஜிகந்தன் 17 கோடிக்கு மேல ஆச்சு தமிழ்நாடு சார். எனக்கு என்னன்னா சந்திரமுகி 2 12 பண்றப்ப ஜிகத்தன்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும் ப்ரோ. ஆமா, இன்னும் பெட்டரா பண்ணிருந்திருக்கணும், பட் ஆனா ரெண்டாவது வாரம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இப்படி அந்த ஃபெஸ்டிவல் ஒரே நாள்ல வந்துட்டு போனதுனால, தீபாவளி ஞாயிற்றுல வாங்கிச்சிருந்தீங்க அதனால என்ன தெரியல. இந்த வருஷம் வந்த படங்கள்ல சபாநாயகன் வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டிருக்காங்க கவர்மெண்ட் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பண்ணதுக்கு அப்புறம் அது அனௌன்ஸ் பண்ணு. அத இப்போதைக்கு நோ ஃப்ளைட் ஷோ சார். சோ ஓவர் டைம் ரெக்வெஸ்ட் பண்ணுமா ப்ரோ இந்த மாதிரி எல்லா, ஐ மீன் ஓவர் டைம் 9:00 தனியா ரெக்வெஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி பண்ணுமா? ஆமாமா. இது ஏன் ப்ரோ அவங்க ஒட்டுக்கா சொல்லிடலாம்ல ப்ரோ, 9 AM கூட இவங்க இப்படி பண்றாங்க. இந்த வருஷம் இதுல வந்து தேவலாம் ஒன்பது வரும், நம்ம என்ன சொல்லுவோம் காலையில, நம்ம சொல்றது நம்ம சொல்றதை எடிட் பண்ணி போட்டு காலையில திட்டுவீங்க. தேவலா நீங்க வந்து சும்மா சொல்லுங்க ப்ரோ, வருண் சொல்லுவாரு, வருண் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் சொல்லுவாரு. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லு ப்ரோ, நீங்க எப்படினாலும் ஒண்ணு சொல்லுவீங்க. அவர் எந்த, அவர் யார் ரசிகர், அவரு யாரு? நானா? இல்ல இப்ப கேட்டவரு, கேட்டவரு. நான் யார் ரசிகரும் இல்லங்க, எல்லா படமும் பாப்பேன். அதான் எந்த ஆர்டர்னு கேக்கல, நான் பொதுவா கேக்குறேன் டாப் 5. நீங்க படம் பாக்குற எல்லாரும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்வி எதுக்கு கேக்குறீங்கன்னே தெரியல. டாப் 3 கார்த்தி வாயிலால கேக்கலாம் ப்ரோ. அவர் வந்து அவர் சொல்லுவாரு, அப்புறம் ஒரு ஆக்டர் பேர் வந்து ஒரு 4th பிளேஸ்ல சொல்லுவாரு, அவரு வச்சு நாலாவது பிளேஸ்லயோ 5th பிளேஸ்லயோ ஒரு பேர் சொல்லுவாரு, உடனே அவரை வச்சு செய்வீங்க நீங்க. நீங்க வேற 4th 5th போட்டீங்க, நம்பர் 1 நம்பர் 2 லயே பஞ்சாதீங்க. 4th 5th கூட விட்டுருவோம். அதுதான் ப்ரோ, அவர் ஆர்டர் கேக்கல, சும்மா ஒரு டாப், சும்மா ஒரு 5 தான் சொன்னேன். ஃபைன் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னோம் இல்லைங்க, இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் ஒண்ணு சொல்ல. இல்ல அப்ப ஓகே, நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார், ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார்,
செகண்ட் அஜித் சாரு சரிங்களா, மூணாவது வந்து சூர்யா சாரு, நாலாவது வந்து ரஜினி சாரு, அஞ்சாவது வந்து விஜய் சார். அப்படியே ரிவர்ஸ், ரஜினி கமல் அஜித் விஜய் இல்லாம சூர்யா தான் சொல்லிட்டு நீங்க தேர்டா வச்சுன்னா தேர்டு ஃபர்ஸ்டா இருந்தா ஃபர்ஸ்ட். வேறயா இருக்கீங்க? அந்த அமேசான் பிரைம் அந்த பஞ்சாயத்துன்னு ஒரு சீரீஸ்ல நல்லா இருக்குமா பாக்கலாமா? வச்சு பாத்துருக்கீங்களா? எப்போ ப்ரோ தெரியுமா? ப்ரோ அது தெரியல ப்ரோ, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் பாக்கலாம். நான் சீசன் த்ரீ வரைக்கும் வந்திருக்கேன், அப்பதான் நல்லா இருக்குன்னு அர்த்தமா நான் யோசிக்கல. அதான் பாக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட 12th ஃபைல் பத்தி உங்க ரிவ்யூ ப்ரோ. 12th ஃபீல் சூப்பர் பண்ணியா உண்மையில. அது வந்து நிறைய பேர் பார்க்கணும், சோசியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கஞ்சா வயலன்ஸு வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் உண்மையில அந்த படத்தை பார்க்கலாம், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தமிழ் இருக்கா ப்ரோ? அது தமிழ் இல்லை, ஹிந்தி தான். தமிழில் வந்துருச்சு, வந்துருச்சு, ரிலீஸ் ஆகல, ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்துச்சு. வந்து விட்டதா? சரி ஓகே, வந்துருச்சு. வந்துச்சுன்னா பாருங்க. இன்னொன்று அவர் சொன்ன டாப் ஃபைவ்னு சொன்னார் இல்லையா, டாப் ஃபைவ்க்கு நம்ம சொல்லிடுறோம் பதில் என்னென்ன இருக்கு. ப்ராக்டிக்கலாக உண்மை என்னன்னா, ரஜினி விஜய் கமல் மூணு பேருமே இப்போ பிஸ்னஸில், ஆஃப்டர் விக்ரம்க்கு அப்புறம் கமல் பிஸ்னஸ், ஜெயிலருக்கு அப்புறம், அதாவது பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிலரை விட லியோ அதிகம். ஆனால் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல். ஆனால் ப்ரீ பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஜெயிலரை விட லியோ ரொம்ப அதிகம். ஆனா அடுத்த ரஜினி படம் வரும்போது அவர் படம் பிசினஸ் அதிகமா இருக்கும். லோகேஷ் ரஜினி படம் வரும்போது அது லியோ தாண்டி இருக்குமா லியோ கம்மியா இருக்குமான்றது அப்பதான் தெரியும். ஆனா இப்ப மூணு பேருமே ஈக்குவலா போட்டி போட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கமல் படம் வந்து அடுத்து வருது இல்லையா, யச்சுநாத் படம் வித்துட்டாங்க, அது லேட்டா நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மணியத்திரம் படம் வந்துச்சுன்னா அதுவும் ப்ரீ பிசினஸ் அதிகமா இருக்கும். கலெக்ஷனா என்ன வருதுன்றது அப்ப பார்த்தாதான் தெரியும் ரொம்ப. ஸோ இவங்க மூணு பேருமே மாறி மாறி தான் வருது. ஜெயிலர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அந்தளவுக்கு பிஸ்னஸ் இல்லை, விஜய் தான் இருந்தார். ஜெயிலர் வந்ததுக்கப்புறம் ஜெயிலர் அதிகமாகிடுச்சு. இப்போ லியோ வந்தோன்னா லியோ வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ அடுத்து ரஜினி விஜய் படம் வரும்போது அது ஜெயிலரை தாண்டுமா இல்லை அடுத்து லோகேஷ் ரஜினி படத்தை தாண்டுமா தெரியாது. இது மாற்றி மாற்றி அதே மாதிரி இல்லை. இப்போ இந்தியன் டூ வரும்போது, இந்தியன் டூ வரும்போது அதுவும் அதே மாதிரி இந்தியன் டூ பெருசு. ஆமாம், இந்தியன் டூ வரும்போது அதான், இந்தியன் டூ வரும்போது அப்படிதான் இருக்கும். அடுத்து அது இல்லை, விக்ரம் வரும்போதே ரெண்டு பதி தாண்டிட்டாரு அவர். ஆக்சுவலாக ஜெயிலருக்கும் லியோக்கெல்லாம் முன்னாடி தானே விக்ரம். விக்ரம் வரும்போதே அவர் வந்து ரஜினி விஜயெல்லாம் தாண்டிட்டாரு, பிஸ்னஸ்லையும் சரி கலெக்ஷன்லையும் சரி தாண்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் தாண்டது, அதுக்கப்புறம் லியோ தாண்டது. இப்போ பார்த்தா திரும்ப இந்தியன் டூ, அதுக்கப்புறம் இப்போ தக் லைஃப், இதோட பிஸ்னஸ்லாம் அதிகமாக தான் இருக்கு இவங்க படத்தோட. அடுத்து லோகேஷ் ரஜினி படம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமா தான் இருக்கும் இதோட. வேட்டையனும் ஆகல, பட் அது வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஜெயிலரே அப்படிதான் நினைச்சோம் நம்ம, இது எப்படி இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவங்க மூணு பேர்த்துக்குள்ளயுமே காம்படிஷன் போயிட்டு இருங்க. நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீல வந்து மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கே தவிர இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியல. ஜெயிலருக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, இப்போ போட்டி போட்டுருக்காங்க. நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ்க்கு வேணால் நம்பர் ஃபோரில் அஜித் இருக்கார், கன்ஃபார்ம் இருக்கார். அந்த இடத்துல அவர் எப்பயுமே வந்து இப்போ அவருக்கு இன்னிமே அந்த பிஸ்னஸ் இருக்குது. அடுத்து சூர்யா கங்குவா அந்த பிஸ்னஸ் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு சொல்லி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஒன்னு எப்படி நீ சொல்லலாம்னு சண்டைக்கு வராதீங்க.
சண்டை வரணும் போட்டிருக்கீங்க இப்ப பாருங்க எப்படி இந்த இது வந்து ஒர்க் பண்றாங்கன்னா என்ன இது என்ன பண்றாங்கன்னு தெரியல. கேப்டன் மில்லரை விட ஐலனுடைய ப்ரீ பிசினஸ் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஏரியா வித்துட்டு இருக்காங்க, இப்போ வந்து கேப்டன் மில்லர் அதிகமாக வித்துருக்காங்க ஐலன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சொன்னோன்னே அடுத்த நாள் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு திட்டிங்க நம்மளை. மலை பீச்சில் அடுத்த நாள் என்ன சொன்னாங்க, தனுஷோட பிஸ்னஸ் வந்து 200 கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. இன்னும் அவனுங்க இதை கேட்டு கொடுத்தானுங்களா இல்லை இதை கேட்டு யாராவது அவங்க சொல்ல சொன்னாங்களா ப்ரோ 200 எப்படி ப்ரோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க ப்ரோ. அவங்க சொன்னாங்க அடுத்த நாள் நம்ம அதை போட்டு நம்மளை திட்டிங்க. இப்போது அவங்களே ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது தான் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, கேப்டன் அமர்லரோட ஐலாண்டோட பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன். அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். நம்ம இப்பயும் சொல்கிறோம் ஓப்பனிங் அதிகமாக கேப்டன் அமர்ல தான் இருக்கும் கண்டிப்பாக. ஐலானா விட ஓப்பனிங் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத கேப்டன் அமர்ல தான் அதிகமாக ஓப்பனிங் இருக்கும். இது நம்ம சொல்கிறோம் எங்க நம்ம எப்பயுமே ஃபேக்ட்டு தான் சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் அப்படி பேசினா எனக்கு நம்ம விஜயை பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கோம், ரஜினி பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கோம், அஜித் பத்தி யார் விமர்சனம் பண்ண ஏதோ ஹீரோ இருப்பாங்களா? அப்படி இல்ல ஒருத்தருக்கு மொட்டு கொடுக்கணும்னு அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. கமலஹாசன் பேசாத பச்சா நம்ம என்ன பேசிருக்கோம்? அவர் நிக்கிறது ஒரு தூத்துறோம்னு பேசிருக்கோம். ஆனா அவர் படம் பிசினஸ் ஆச்சுன்னா பிசினஸ் ஆச்சுன்னு ஒத்துக்கணும். அவ்வளவுதான். பட் அஜித் எப்படிங்க கமல் கமல் வந்து அஜித் விட பிசினஸ் அதிகம்ன்றீங்களா? அப்ப அவர் நீங்க அப்படி அந்த கணக்கெடு அதுக்கு முன்னாடி அவர் படமே நடிக்கலீங்க 4-5 வருஷம் அப்படி நம்ம எந்த கணக்கு எடுத்துட்டு வர்றது? அப்படி கிடையாதுல்ல, விக்ரம் நடிக்கிறாரு. விக்ரம் நடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கா ஒரு காம்பினேஷன் இந்தியன் 2, அதுக்கப்புறம் தக்லீஃப், அதுக்கப்புறம் எச்சனாத் படம். இந்த படத்தோட பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம தெரியும். அவ்வளோதான், 125 கோடி விற்றுருக்காங்க அவங்க டிஜிட்டல் ரீச்சை. அதான் ஈஸ்ட் ப்ரைஸ் தான். இது வரைக்கும் அஜித் படம் அதை அச்சீவ் பண்ணல. ஓகேவா, இந்தியன் 2 வந்து அதுக்கு மேலே விற்பாங்க, 125-150 அந்த ரேஷியோக்குள்ளே விற்பாங்க. அஜித் படம் அதை வரல. இப்போ நீ எப்படி அதிகமாக சொல்கிற, எப்படி அதிகமாக சொல்கிறேன்னா இல்லைங்க, அவர் அது இந்தியன் 2 சங்கர் படம் அது நீங்கள் சொல்லுங்கள். அது சங்கர்ன்றதுனால அந்த காம்பினேஷன் தான் அதெல்லாம் சொல்லலாம். சங்கர் படமா இருக்குது. இப்ப டைரக்டர்ஸோட இதுல நம்ம ஒரு பேக்கிங்ல இதல ப்ரோ, இப்ப லோகேஷ் சங்கர் மணிரத்னம் அந்த டைரக்டர் பேக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. அதான் அப்படி ஒரு காரணம் வச்சுக்கிட்டீங்கன்னா யாருமே நம்ம வந்து இங்க அனலைஸ் பண்ணவே முடியாது. யாருமே எப்படியுமே அப்படி ஒரு காரணம் சொல்லிட்டு போனா அனலைஸ் பண்ணவே முடியாது. எதுவுமே வந்து அதிகமா கம்மின்னு பேச முடியாது. இது சங்கர் படம் அதனாலதான் இவ்வளவு ஆச்சு அப்படின்னா அப்படி 2.0 எடுத்துட்டு வருவேன். 2.0 சங்கர் படம் அதனாலதான் அதிக கலெக்ஷன் நம்ம சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கோங்க. பட் அது ப்ரீ பிசினஸ் 2.0 பெரிய பிசினஸ் அனுப்புறோம் இப்படி. ஏங்க இது வந்து என்னன்னா இது எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்ல முடியும். அது யாரும் ஏத்துக்க முடியாது. இது கரெக்ட் தான். இப்போ ஓபனிங்ல இருந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கே டைரக்டர்ஸ் இல்லாமே அந்த மாதிரி கமலுக்கு கன்சிஸ்டன்ட்டா வந்திருக்கான்னு கேக்குறேன். விக்ரம விட்டா கமல் படி இப்ப வந்தாலுமே ஓபனிங்ல பெருசா வராது ப்ரோ. நீங்க கேட்டது வந்து இல்ல, நீங்க கேட்டது இப்ப இருக்க ஸ்டேட்டஸ் தான் கேட்டிங்க அந்த இதனால இந்த படம் இது இப்படி இருக்குங்க. அதே வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு சின்ன டைரக்டரோட ஒரு படம் பண்ணும்போது மாறலாம். இல்ல இப்போ என்னன்னா லோகேஷ் படம் வருது இல்ல ரஜினி சாரோட 171, அது வரும்போது அதுதான் ஹையஸ்ட் ப்ரீ பிசினஸா இருக்கும்.
இப்ப வந்து அவங்க அடுத்த விஜய் சார் படம் வந்து இவங்க தலைவர் கோட் வந்து அவங்க லியோ பிசினஸ டச் பண்ணதான் ட்ரை பண்றாங்களே தவிர அதே அவங்களால கஷ்டம்தான். பட் லியோ பிசினஸ் டச் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. ஸோ இன்னும் அதை வெயிட் பண்ணும் அடுத்த திரும்ப இதே மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ டைரக்டர் காம்பினேஷன் தான் இங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுது. ஆக்சுவலா ஆமாமா அது எல்லாமே அமைகிறதுதான். இப்போ இந்த படமே வந்து லியோட பிசினஸ் மிஞ்சி போனா க்ளோஸ் லியோ கிட்ட வருவாங்க, லியோ டச் பண்ணுவாங்க, லியோ தாண்டில பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்ல ஒண்ணு லியோ தாண்டது ரொம்ப கஷ்டம், தாண்டது ரொம்ப கஷ்டம், லியோ தாண்டது கஷ்டம். ஒண்ணு லியோட பிசினஸ் பண்ணுவாங்க இல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி ஹெட் செட் பண்றதுக்கு சொல்றீங்க. நான் கேக்குறது வந்து பிசினஸா, இப்ப பிசினஸ் தானங்க சொல்றோம், பிசினஸ் தான் சொல்றோம், இண்டஸ்ட்ரி ஹெட் வேறங்க. க்ரோஸ் மேல பண்ணுவாங்க கோ இண்டஸ்ட்ரி ஹெட் அது. இப்ப ஜெயிலர் வந்து இண்டஸ்ட்ரி ஹெட், ஆனா பிசினஸா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ் வந்து ஒரு 8 கோடி தான் பண்ணாங்க, வித்தாங்க சரிங்களா. ஆனா படமா கலெக்ட் பண்ணது வந்து 20-25 க்ரோஸ் தான் ஷேர் வந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்றேன், அது வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே தெரியாது இவ்வளவு பண்ணுன்னு. ஆனா லியோ அப்படி கிடையாது, லியோ வந்து ரிலீஸ்க்கு முன்னாலே ஓகே பெருசா பண்ணணும் சொல்லி 18 கோடிக்கு விற்றாங்க, அதை வந்து 8 கோடிக்கு விற்கல சரிங்களா. ஸோ அதுதான் அதுதான் பிசினஸ் சொல்றது. இண்டஸ்ட்ரி பிசினஸா இல்ல, பிசினஸா இல்ல, அந்த பிசினஸா வந்து படத்துக்கு அப்புறம் மாறுல ப்ரோ. அண்ணாத்தைய வச்சுதாங்க ஜெயிலர் பிசினஸ் பண்ணுவாங்க, லியோ வச்சுதான், விக்ரம் வச்சுதான் லியோ பிசினஸ் பண்ணாங்க. விக்ரம் இவ்வளோ ஆயிருக்கு, விக்ரமோட அதிகமாகும் லியோ அப்படின்றதான். இப்ப வந்து என்னன்னா லியோ வச்சுதான் விஜய் படம் அடுத்து கோட்டு பிசினஸ் பண்ணுவாங்க, ஜெயிலர் வச்சுதான் அடுத்து இது வேட்டையனு பிசினஸ் பண்ணுவாங்க. பிசினஸ் மாறிட்டு தான் இருக்கும், பட் அது ஓடுது ஓடல அது என்ன ஆகுது அப்படின்றதுன்னு அடுத்தது. ப்ரோ இந்த பிசினஸ் கோட் வந்து பிஃபோர் ட்ரைலர் பண்ணுவாங்களா இல்ல ஆஃப்டர் ட்ரைலர் பண்ணுவாங்களா ப்ரோ? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி போயிட்டு இருக்கே எல்லாமே. ஆடியோ வித்துட்டாங்க, டிஜிட்டல் பேசிட்டு இருக்காங்க, ஓவர்சீஸ்ல ஒரு சில கண்ட்ரில வித்துட்டாங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, துபாய் வித்துட்டாங்க, வித்து ஏரியா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே எல்லாம் லியோ பிரைஸ்க்கு, அவங்க லியோ பிரைஸை தான் டார்கெட் பண்றாங்க. போன படம் லியோக்கு என்ன வித்தாங்களோ அந்த அதை அச்சீவ் பண்ணா போதும் தான் அவங்களுடைய எய்ம். ஆக்சுவலா சேட்டலைட்டும் வித்துட்டாங்களாங்க கோட்டுக்கு? இல்ல இல்ல இல்ல, அது ஓடிடி ஓடிடி வித்துட்டாங்களா ப்ரோ? என்ன ரேஞ்ச், என்ன பிரைஸ்க்கு போயிருக்குங்க தெரியாதுங்க. நெட்ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிசினஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃபிக்ஸ். கார்த்திக் ப்ரோ விழா வரிசையை உங்களுக்கு எப்படி பண்ணு தோணுது உங்களுக்கு? தெரியல ப்ரோ, ஏதோ டீசர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும், டீசர் ட்ரெய்லர் அதெல்லாம் வந்ததா சொல்ல முடியும். நான் டீசர் ட்ரெய்லர் பத்தி நீ சொல்றது வந்து நான் சொல்றது இது சொல்றேன், ப்ரீ பிசினஸா ஒரு நடக்கிற ஸ்கில் கேட்கறேன். இல்ல விடாமுயற்சி வந்து ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் வந்து முன்னாடியே விக்னேஷ் ஒன் படமா இருக்கும் போதே வித்துட்டாங்க, AK-62 அது 61 ப்ரோ. பட் அது அப்பவே வச்சனால நீங்க இப்ப கம்பேர் பண்றதுதான் ப்ரோ, லைக் ஏன்னா ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்க இந்த விடாமுயற்சியோட ஓடிடி, அப்ப துணிவே ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயலான் வந்து 4.5 வருஷத்துக்கு முன்னாலேயே சன் டிவிக்கு வித்துட்டாங்க சரிங்களா. அன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டே கிடையாது, அன்னைக்கே அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன்னைக்கு அன்னைக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்களோ அதுதான் இன்னைக்கும் அவங்க கொடுக்கணும் அயலானுக்கு சரிங்களா. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் மாத்த முடியாது. இல்ல இல்ல மாத்துறதுக்கு இல்ல ப்ரோ, இல்ல சொல்றேன் அது வந்து ரொம்ப முன்னாடியே நடந்த லைக் நீங்க அதுதாங்க. அது எப்பயுமே எப்படின்னா நீங்க அதை பார்க்க கூடாது, தியேட்டர்கள் ரெவன்யூ நீங்க வச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேன்னே, துணிவு வாரிசு வந்தப்பே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க ஓவர்சீஸ் பாக்காதீங்க, ஓவர்சீஸ்க்கு விஜய் மார்க்கெட் அதிகம், கேரளால விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் மற்ற இடத்துலாம் விஜய் மார்க்கெட் ஓகே ரேட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துருவோம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஈக்குவல் ஸ்டார்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே முடியும், இப்படி தான் சொல்ல முடியும். நம்ம அதை விட்டு ஓகே தியேட்டருக்குலாம் என்ன ரெவன்யூ ஆகுதுன்னு பார்க்க முடியல, தியேட்டருக்குலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க முடியும். டிஜிட்டல் அன்னைக்கே வித்துட்டாங்க ஓகே,
அவங்க வந்து கம்மியான பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து அடுத்து தியேட்டர்கள் ரெவன்யூ பார்க்கணும்ல. அதுக்கு அது ஒரு காரணமா சொல்றதுக்கு ஒண்ணா இருக்கு. என்ன ப்ரோ வந்து ஒரு 50 ரேஞ்ச் மேல தான் ப்ரோ செல் பண்ணுவாங்க தமிழ்நாடு ரேஞ்ச் சேலே பண்ண மாட்டாங்க லைக்கா ஓன்டு லிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஃபுல்லாவே ஆமா ரிஜின் மூலியமா ஒரு லிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஓவர்சீஸும் ஒன்றா தான் பண்ணுவாங்களா இப்போ விட முடியாது ஓவர்சீஸும் ஒன்று லிஸ்ட் தான் ஓவர்சீஸ் என்ன ப்ரோ வந்துச்சு இது துணிவு 21 இருக்குமா 20 பிளஸ் ஆ அந்த ரேஞ்ச் தான் ப்ரோ 20 கம்மி தான் அதாவது ஷேர் சொல்
காசு கைக்கு வருது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊர்ல வந்து 100 crores பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு வந்து 33 crores தான் வரும். அதுக்கப்புறம் செலவு இருக்கு, அந்த செலவு எல்லாம் போக அவன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கலாம் போய் தான் ஒரு 30 crores வரும். ஸோ அந்த மாதிரி அது தெரியாது, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி போகும், ஒவ்வொரு தியேட்டருக்கு மாறும், ஒவ்வொரு செயினுக்கு மாறும் கைக்கு வர்றது. கொஞ்சம் எனக்கு நாளைக்கு இந்த படத்தை பிசினஸ் எப்படி பண்ணுவாங்க, இந்த கைக்கு என்ன ரெவன்யூ வந்திருக்கோ அதுதானே பண்ணுவாங்க. கிராஸ் எவ்வளோ இருக்கட்டும், இது எவ்வளோ இருக்கும், அது தேவையில்லையா? கைக்கு வந்தால் தானே பிசினஸ் வந்து பிசினஸ். இப்போ நீங்கள் சொன்ன ஓடிடி இவ்வளோ வந்துருக்காங்க, தமிழ்நாடு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம கணக்கு, ப்ரொடியூசருக்கு. கிராஸ் வந்து ஃபேன்ஸுக்கு தானே, ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க இவ்வளோ ஆயிடுச்சு, எவ்வளோ ஆயிடுச்சு, இத்தனை கோடி, எத்தனை கோடி. ஆமாம் ப்ரோ, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கியா? படுக்கு இது வந்து அதை அது படத்தை பார்த்து மாறுங்க. இப்போ இது இது வந்து துணிவு வாரிசுலாம் ஒன்றா வந்துச்சு, அப்போ டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க, லியோ வரும்போது டேர்ம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. ஆ அதுதான் ப்ரோ, இப்போ அதான் இப்போ ஒரு கிராஸை பார்த்தா நான் ஓகே, இவர் வருண் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான், லைக் அவங்க ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே சொல்றது. இல்லை நான் சொல்றது ஒரு ஃபேன் ஃபேன்ஸாக ஒரு கம்பேரிசனாக பண்ணும்போது ஒரு ஷேர் இப்போ சொன்ன மாதிரி டேர்ம்ஸ் பேஸ்டாக மாறும், அந்த மாதிரிலாம் மாறதுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல ப்ரோ ஷேரில். பட் ஒரு கிராஸ்ன்னு பார்த்தா ஒரு ஃபேராக கம்பேரிசனாக இருக்கும். 5 crores மாறின பெரிய விஷயங்க, இப்போ மேக்ஸிமம் 5 crores மாறின பெரிய விஷயம் அவ்வளோதான். 5% மாறும், முன்ன பண்ண மாறும் அவ்வளோதான். 100 crores ஒரு 5 crores மரணம் பெரிய விஷயம். அது எல்லா தேட்டர்லயும் 5% எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க, மால் தேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. மீதி இருக்க தேட்டர்லாம் எல்லாமே சேர்த்து 2% 3% மாறும். 2 crores 3 crores 4 crores 5 crores அவ்வளவுதான் சேர்த்து 5 crores வரும், சேர்த்து வரும். என்ன கார்த்திக் ப்ரோ, என்ன யாரும் என்ன சண்டை போறதுக்கு ஆள் வரலன்னா துணிவு வாரிசு அளவுக்கு இருக்குன்றீங்களா? அந்த அளவுக்கு
அந்த அளவுக்கு அவங்க அது துணி வருது போல ஃபயர் ஆரம்பிச்சிங்களே நம்மளே வந்து டைம் பாஸ் பேஸ்ல எவ்வளவு மூணு நாலு மாசம் சண்டை போட்டு நம்ம எவ்வளவு ஃபைட் பண்ணிருந்தோம் அது என்னங்க இப்ப அடுத்த நாலு நாள்ல படம் ரிலீஸ் ஆகும் போது இவனுக்கு யாரு ஒரு சண்டைக்கு வரவே மாட்டேறாங்களே நம்ம ஆளுங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நீயா நானா வச்சு பாடுறவன வச்சு சேரனா அதெல்லாம் ரெண்டு மாசம் போச்சு இல்லைங்க மாவீரன் வந்து வாத்தி விட ஜாஸ்தி இல்ல ப்ரோ ஆமா தமிழ்நாட்டுல அதிகம் பட் வேர்ல்ட் வைடா வாத்தி ஜாஸ்தியா இருக்கும் வாத்தி வந்து தெலுங்கு தெலுங்கு நல்லா போச்சுங்க அதனால ஜாஸ்தி அந்த வாத்தி வந்து அது பாக்கும்போது அது தெலுங்கு படமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது அது வந்து நிறைய பேர் பார்க்க கூட இல்லை அந்த படத்தை பட் ஆனா அது வந்து தெலுங்குல தமிழ்நாட்டோட தெலுங்கு கலெக்ஷன் அதிகம் தெரியுமா தமிழ்நாட்டோட தெலுங்கு கலெக்ஷன் அதிகம் வாத்தி ஆந்திரால அதுதான் அந்த படத்தோட சர்ப்ரைஸ் தமிழ்நாட்டை விட அதிகமாயிருச்சாங்க கலெக்ஷன் வரும் ப்ரோ ஓவர்சீஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுச்சு வார்த்திகா அது சொல்ல லைக் யுஎஸ்ல வந்து தமிழை விட தெலுங்கு தான் அதிகம் யுஎஸ்லயும் அது ரொம்ப ரேரா நடக்கும் ஒரு படத்துக்கு அவங்க யுஎஸ்ல கொஞ்சம் தெலுங்கு பாபுலேஷன் ஜாஸ்தி இல்ல ப்ரோ கம்பேர் டு தமிழ் பாபுலேஷன் அவர் அந்த டைரக்டர் முன்னாடி தெலுங்குல அது ஹிட் கொடுத்துட்டாரா ஆமா ஆமா இல்ல ப்ரோ அவர் எல்லாம் ஃப்ளாப் ப்ரோ தெலுங்குல இல்ல அது அளவுக்கு ஒரு அளவுக்கு இட்டு கொடுத்துட்டாயிட்டுதான் பட் ரொம்ப ஃபிளாப் வார்த்தைக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்த படம் ஃபிளாப் நினைக்கிறேன் நான் பார்த்தேன் ஆமா ஃபிளாப் தான் பட் அட்லீஸ்ட் அவங்க தெலுங்கு ஹீரோஸ்ன போது அது பாப்பாங்க அது ஆனா அந்த இந்த சாங் பயங்கர ஹிட் அந்த வாவாத்தி பயங்கர அந்த அதுமே தெலுங்குலயே அந்த சாங் பயங்கர ஹிட் இப்ப அஜித் விஜய் அடுத்த ஜெனரேஷன் ரைவல்ரி ஃபாலோயிங் வந்துருச்சு செட் ஆயிடுச்சுங்களா இப்ப அது என்ன இல்ல ப்ரோ இவங்க மூணு பேத்துக்குள்ள போயிட்டு இருக்கு எஸ்டிஆர் தான் ஒரு அடிக்கடி படம் பண்ணா பரவாயில்லை எஸ்டிஆர் எஸ்டிஆர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காரு அவர் திரும்ப வந்து சண்டைக்கு இறங்கணும் அவர் கொஞ்சம் அடிக்கடி பண்ணா பரவாயில்லை ப்ரோ ஆனா தலைவர் பேரு இருந்தது அஜித் விஜய்க்கெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரைவல்ரி ஃபாலோயிங்லாம் பயங்கரமா செட் ஆயிடுச்சு நல்லா காலேஜ் படிக்கும்போது பயங்கர ரைவல்ரி ஃபாலோயிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது அந்த மாதிரி பெண்ணை இல்லவே இல்லை இல்லை அடுத்த ஜெனரேஷன்ல அது அப்படியே கொண்டு வரணுங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் படம் ஒண்ணும் கேஷ் ஒண்ணும் அதுக்கப்புறம் டயலாக் வைக்கணும் இந்த மாதிரி கொண்டு வரணும் இவங்க என்னமோ சும்மா ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த மாதிரி அது எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் விலகி போறாரு ரொம்ப ஆனா தனுஷ் அந்த விஷயத்துல பயங்கர ஆச்சரியமா இருக்கு பேக் தனுஷ் கேப்பே விடல ப்ரோ இப்ப வரைக்கும் ஆமா அவரு வந்து வருஷம் வருஷம் ஒரு படம் ரெண்டு படம் வச்சு மினிமம் பண்ணிடுறாரு ப்ரோ தியேட்டர்ல விஜய் ஆகியத்துக்கு அப்புறம் ஒரு அந்த 8:00 ஷோ ஏன்னா யாருக்குமே நம்ம 5 AM ஷோ போடுறது இல்ல 8:00 ஷோ யாருக்குமே போறது இல்ல இப்போ எந்த ஆக்டர்ஸ்க்கும் எங்க தியேட்டர்ல தனுஷ் சாருக்கு மட்டும்தான் போடுறோம் அவருது மட்டும்தான் டீசெண்டா ஒரு 250-300 டிக்கெட் வந்து அந்த 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 ப்ரீமியருக்கு வர்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு வித் எந்த ஹீரோக்குமே அந்த அந்த ஒரு புல் கிடையாது நான் இன்க்ளூடிங் நான் சூர்யா சாருக்கே சொல்றேன் எங்க ஊர்ல ஸோ அவர் படம் போட்டா கூட யாரும் அந்த ப்ரீமியருக்குலாம் வந்து வாங்குறது இல்லை இவர் படம் எந்த ஊருங்க அவர் படத்துக்குதான் ஒரு 300 டிக்கெட்டா மினிமம் போயிடும் யுஎஸ்ல எல்லாம் படத்தை பொறுத்துதாங்க இப்ப அந்த இது யுஎஸ்ல வந்து இந்த டைம் பாத்தீங்கன்னா
அயலானோட ஓப்பனிங் வந்து இவருக்கு தான் பெட்டரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் கண்டென்ட் பொறுத்து தான். பட் இல்ல தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே கேப்டன் பண்ணதா இருக்கும் ப்ரோ. அப்படிதான் இருக்கு. ட்ரெய்லர் ட்ரெய்லரோட ஐஸ் ட்ரெய்லர் ஆட் ஆன் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆட் ஆன் ஆச்சு. அயலான் வந்து ஓவர்சீஸ்க்கு ஆன கண்டென்ட் இல்லைன்ற மாதிரி தோணுது ட்ரெய்லர் பார்த்தா. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியாது. அங்கே நிறைய படம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஏலியன் படம் தான் அதனால. யா மிஷன் 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 நீங்க ரிலீஸா? ஆமா ஆமா இல்ல தியேட்டர் ஓவர்சீஸ் தியேட்டர் ரிலீஸ் பண்றோம் எல்லா இடத்துலயும். பட் தெரியல அது என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி தெலுங்குல 5 படம் தமிழ்ல 2 படம் மூணாவது படமா வரதுனால. தெலுங்குல எந்த படத்துக்கு ஹைப் அதிகம்? மகேஷ் பாபு படம் தானே குண்டூர்காரன். குண்டூர்காரன் எப்படி இருக்காது ரெஸ்பான்ஸ்? எவ்வளவு போகும் யூஎஸ்ல பிரீமியர்? யூஎஸ்ல 4 மில்லியன் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஓவரால் சொல்றீங்களா? ஓவரால் பிரீமியர் ஆல்ரெடி 500K தாண்டிட்டாங்க. இதுதான் அவங்க ஆக்சுவலா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பேன் இண்டியன் மூவிஸா இருந்துச்சு தெலுங்குல. இதுதான் ஆக்சுவலா அவங்க தெலுங்குடைய ஆடியன்ஸ் அந்த கலெக்ஷன் தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு. தெலுங்குடைய பொட்டன்சியல் கலெக்ஷன் என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோக்கு வரும் ப்ரோ. இப்போ 2023ல பிரீமியர்ஸா எது ப்ரோ இந்த படம் ப்ரோ ஜாஸ்தி பிரீமியர்ஸா? ஆ யுஎஸ்ல லியோ தான் அதிகம். ஓகே லியோ ஃபர்ஸ்ட் செகண்ட் இது பொன்னியின் செல்வன். ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க இது டிடி பத்தி கேளுங்க ப்ரோ. அஜய் சூர்யா கிட்ட இன்சைட் ரிப்போர்ட் ஏதாவது ஏதாவது சொல்லியிருக்காரா அஜய் சூர்யா? கிஃப்டியா? ஆ அது வேற லெவல்ல இருக்குன்னு இருக்கேன் கேட்டேன் அவர்கிட்ட. வேற லெவல்ல இருக்கு. ஏதோ லைவ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப டீட்டெயிலா கேட்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டாரு அவரு. ஆனா அவர் கேரக்டர் ப்ரோ அவர் வில்லன் அவரு இல்ல அதெல்லாம் சொல்லல அவரு எதுவும். தனுஷ் வந்து பயங்கரமா டைரக்ட் பண்றாரு. பயங்கர ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு ஒரு அது என்ன ப்ரோ ரொம்ப ஹை பட்ஜெட்டா அந்த படம்? பெரிய பட்ஜெட் தான். அது நீங்க சொன்னீங்க வட சென்னை 2 வரலன்ற மாதிரி சொன்னீங்களா? வட சென்னை 2 ஒரு படம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கேங்ஸ்டர் ராயன் சார் அவருக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் அவரு தெலுங்குல ஒரு பெரிய டைரக்டர் வச்சு பண்றாருல்ல அதுவும் அவருக்கு சேகர் கம்லா அதுக்கு அந்த தெலுங்குல பெரிய தமிழ்நாடு விட டபுளா இருக்கும் கலெக்ஷன்லாம் அந்த படம் எல்லாம் தெலுங்குல. யூஎஸ்லாம் மினிமம் யூஎஸ்ல வந்து அந்த படம் கண்டிப்பா வந்து 2 மில்லியன் பண்ணும் தனுஷ்க்கு. இந்த சத்யஜோதியோட இது அந்த பேக் டு பேக் இது முடிஞ்சதா ப்ரோ? அந்த கான்ட்ராக்ட் ஏதோ இருந்துச்சு இது கேப்டன் மில்லரோட முடிஞ்சதா? ஆமா இதோட முடிச்சு நினைக்கிறேன். இன்னொரு படம் பண்ண பண்ணுவாரு தெரியல. அந்த ஜகமே தந்திரம் மாறன் அப்புறம் இதுதான் ப்ரோ கேப்டன் மில்லர்.
நினைக்கிறேன் இல்ல இவர் அருண் மாதேஸ்வரனோ இல்ல ரெண்டுமே பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அது ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் சக்சஸ் பொறுத்து பார்ப்போம்ல பண்றதுக்கு யோசிப்பாங்க ப்ரோ. கேப்டன் மில்ல வந்து ஹிட் ஆச்சுனா கே 2 பண்ணுவாங்க. ப்ரோ இந்த ரஜினி மாரி சுலஜ் படம் ரூமர்ஸா இல்ல கன்ஃபார்ம்டா ப்ரோ? இல்ல இல்ல அது பேச்சுவார்த்தையில தான் இருக்கு கன்ஃபார்ம் இல்ல. அதென்ன ஒரு லைட் கபாலி வைப்ஸ் வருது. இல்ல அது ரூமர்ஸா இருக்கு. அவர் அடுத்து அந்த இந்த இவர் படம் முடிக்கணும்ல விக்ரம் துரு துரு படம் முடிக்கணும். அப்புறம் திரும்ப தனுஷ் சார் படம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் மாமன்னன் மாதிரி தான் இருக்கும். மாமன்னனே செகண்ட் எல்லாம் ஓரளவுக்கு சுமார் தானே செகண்ட் ஆஃப். ஆமா ப்ரோ. இல்ல அது இவர் பெரிய ஹீரோ கூட இன்னும் கொலாபரேட் ஐ மீன் கர்ணன் பண்ணாங்க பட் ரஜினி ஸ்ட்ரக்சர்ல அது பண்ணது இல்லை மாதிரி சொல்றேன். இல்ல இல்ல என்னன்னா ரஜினி முன்னாடி மாதிரி ஆக்ஷன் படம் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால கண்டென்ட் ஓரியடா ஓரியன்டா அந்த கேங்ஸ்டர் அந்த மாதிரி படம் பண்றது விரும்புவாரு. ஆனா பேச்சுவார்த்தை போச்சு அதுல ஒண்ணுதான். அது எப்போ நடக்குமா இல்லையான்றதெல்லாம் தெரியல ப்ரோ. நடக்கலாம் அதே மாதிரி எடுத்தாங்களா அது எடுத்தாதாங்க தெரியும். பட் இந்த ஒரிஜினல் ஸ்டோரியில அந்த அளவுக்கு லைக் ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. பட் ஓகே சா கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி இந்த அந்த வெறும் ஜெயிலர் வச்சுட்டு கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி போக கூட பண்ணலாம். மேஜிக் ஒரு டைம் ஓ டைம் தான் நடக்கும். ஓ டைம் நடந்துட்டு இருக்குமா என்ன ஏன் ப்ரோ தெரியல பாப்போம். முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ நாளைக்கு மண்டே போய் வளைய பாருங்க எல்லாரும். குட் நைட். Good night, bro. Good night, bro.